A very good morning students. I hope you all will be fine. In this science video section, we are going to learn 8th standard science subject, physics, unit 1, measurement. First, you will see the introduction. In day-to-day life, we use measure everything. So, ellame nama vandu enna pandrom in day-to-day life la everything we should can measure the மெஷர்மெண்ட். ஓகே, ஸோ ஏதாவது இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் துணி வாங்க போகிறோன்னா எவ்வளோ மீட்டர் வேணும் அந்த மாதிரி கேட்குறோம், பால் வாங்கணும்னா ஒரு லிட்டர் வேணும். ஸோ மெஷர் பண்ணி தான் எல்லாமே நம்ம பண்ணுறோம். ஃபிசிக்ஸ் இஸ் த ஸ்டடி ஆஃப் நேச்சர் அண்ட் நேச்சுரல் ஃபினோமினான். ஃபிசிக்ஸ் இஸ் கன்சிடர் அஸ் த பேசஸ் ஆஃப் ஆல் சயின்ஸ் சப்ஜெக்ட். ஸோ ஃபிசிக்ஸ் தான் வந்து ஆல் சப்ஜெக்டில் சயின்ஸ் சப்ஜெக்டில் பேசஸ்ன்னு சொல்கிறாங்க. இட் இஸ் பேஸ்டு ஆன் எக்ஸ்பெரிமெண்டல் அப்சர்வேஷன்ஸ். த பிரின்சிபல்ஸ் அண்ட் அப்சர்வேஷன்ஸ் அலோ அஸ் டு டெவலப் எ டீப்பர் அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் நேச்சர். சயின்டிஃபிக் தியரிஸ் ஆர் வேலிட் ஒன்லி இஃப் தே ஆர் கன்ஃபார்ம்டு த்ரூ வேரியஸ் எக்ஸ்பெரிமெண்ட்ஸ். ஸோ சயின்ஸுன்னு எடுத்துட்டாலே எக்ஸ்பீரியன்ஸ் மூலமாக நிறைய நம்ம பார்ப்போம். ஓகே, தியரிஸ் இன் ஃபிசிக்ஸ் யூஸ் மெனி ஃபிசிக்கல் குவான்டிட்டிஸ் தட் ஹாவ் டு பி மெஷர்டு. ஸோ ஃபிசிக்ஸ் சப்ஜெக்ட்னு பார்த்தீங்கன்னா மெனி ஃபிசிக்கல் குவான்டிட்டிஸ் இருக்குது தட் ஹவ் டு பி மெஷர்டு. மெஷர் பண்ணுறதுக்கு ஃபிசிக்கல் குவான்டிட்டிஸ் இருக்குது. ஸோ அந்த குவான்டிட்டிஸ் வச்சு தான் நம்ம மெஷர் பண்ணுவோம். ஸோ அந்த குவான்டிட்டிஸ் என்னென்ன அப்படிங்கிறது தான் இப்போ நம்ம டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். மெஷர்மெண்ட் இஸ் த பேசஸ் ஆஃப் ஆல் சயின்டிஃபிக் ஸ்டடீஸ் அண்ட் எக்ஸ்பெரிமெண்டேஷன்ஸ். இட் பிளேஸ் எ வைட்டல் ரோல் இன் அவர் டெய்லி லைஃப். Define measurement. In the process of finding an unknown physical quantity by using a standard quantity. So unknown physical quantity measure பண்ணுறதுக்கு நம்ம யூஸ் பண்ணுறது தான் ஸ்டாண்டர்ட் குவான்டிட்டி. தட் இஸ் கால்ட் அஸ் எ மெஷர்மெண்ட். ஸ்டாண்டர்ட் குவான்டிட்டி தட் மீன்ஸ் இட் ஃபார்ம்ஸ் டு மெஷர் லென்த் ஆஃப் த டெக்ஸ்ட் புக் ஆர் லென்த் ஆஃப் த சேர் ஆர் லென்த் ஆஃப் த கிளாஸ் ரூம் எக்ஸட்ரா. வி ஆர் யூஸிங் த மெஷரிங் டேப். ஸோ பை யூஸிங் த மெஷரிங் டேப் வாட் இஸ் த யூனிட் வெதர் இட் இஸ் யூஸ்டு இன் மீட்டர். ஸோ தேர் ஆர் த ஸ்டாண்டர்ட் குவான்டிட்டிஸ். ஸோ நம்ம யூஸ் பண்ணுற அந்த யூனிட்டை தான் நம்ம என்ன சொல்கிறோம், ஸ்டாண்டர்ட் குவான்டிட்டி. One more time, I will explain, define measurement. It is the process of finding an unknown physical quantity by using a standard quantity. Okay, so இது unknown physical quantity-யை ஒரு standard physical quantity வச்சு measure பண்ணுறதுக்கு பேர் தான் measurement. ஸோ இங்கே என்ன சொல்லியிருக்காங்கன்னா, த கம்பாரிசன் ஆஃப் நோன் குவான்டிட்டி வித் அன்னோன் குவான்டிட்டி. ஸோ இப்போ நமக்கு ஒரு இதுக்கு தெரியும் லென்த் இவ்வளோ இருக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு அப்ராக்சிமேட்டாக நான் சொல்லுவோம். ஸோ அந்த நோன் குவான்டிட்டியை வித் அன்னோன் குவான்டிட்டியை கம்பேர் பண்ணி சொல்லி கண்டுபிடிக்கிறதுக்கு பேர் தான் மெஷர்மெண்ட். இன் திஸ் லெசன் வி வில் ஸ்டடி அபவுட் மெஷர்மெண்ட் இன் டீட்டெயில். நெக்ஸ்ட் லெட்டர்ஸி யூனிட் சிஸ்டம்ஸ். வி நீட் த்ரீ திங்ஸ் ஃபார் அ பர்ஃபெக்ட் மெஷர்மெண்ட். தே ஆர் இன்ஸ்ட்ருமெண்ட், எ ஸ்டாண்டர்ட் குவான்டிட்டி அண்ட் அன் அக்செப்டபிள் யூனிட். லெட்டர்ஸ் சே தட் த லென்த் ஆஃப் அ புக் பி 30 சென்டிமீட்டர். ஹியர் த லென்த் இஸ் எ ஃபிசிக்கல் குவான்டிட்டி. ரூலர் இஸ் த இன்ஸ்ட்ருமெண்ட். 30 is the magnitude and centimeter is the unit. This process is called measurement. So 30 centimeter la adoda length 30 centimeter length irukku abdinga, appo length is a physical quantity, ruler is the instrument. Okay, 30 is the magnitude and centimeter is the unit. This three process is called as a measurement. Next, some common systems of units are as follows. First, you will see FPS system. F, that means foot for length, pound for mass and second for time. F is represent as foot, P is represent as pound, S is represent as second. Okay, so foot for measuring length, pound is measuring mass and second is measuring time. Next, CGS system. C is represent as centimeter, that centimeter is measuring the length. G, gram. Gram is measuring the mass and S is represented by second. Second is measuring the time. Next, MKS system. M, that means meter, length, kilogram, mass and second, time. So meter is measuring the length,
kilogram is measuring the mass and second is measuring the time. Different countries, they can follow different systems. Next, let us see, do you know? The CGS, MKS and SA units are metric systems. Metric, that means, is followed for measuring purpose only. But FBS is not a metric system. So, FBS vandhi metric systems la varadhi. It is a British system of unit. Next, let us see international system of units. In early days, scientists performed their experiments and recorded their result in their own systems. So, experiment panni, adhula record panni, adhula enna result varudho, adhula and the own systems avunga use pannikittirundanga. Due to lack of communication, they could not organize experimental result of others. So, other countries la ullavangaloda, the experiment panni result vandu vandu communicate panna different avans. So, they planned to follow a uniform system for taking the measurement. So, measurement edukkum bodhu common ah uniform ah ella countries layum ore system vandu follow pannu abdingiradha decide pannanga. Okay, as you studied in the lower classes in 1960 in the 11th general conference on weight and measure at Paris in France. So, anga dhaan the conference or general conference meeting potanga. மீட்டிங் போட்டு வெயிட் அந்த அண்டு மெஷர் பண்ணி ஒரு பிளான்டாக ஒரு ஸ்டாண்டர்டாக ஒன்று கொண்டு வரணும் அப்படின்னு சயின்டிஸ்ட்லாம் டிசைட் பண்ணாங்க. சயின்டிஸ்ட் ரெகனைஸ்டு த நீட் ஆஃப் யூஸிங் எ ஸ்டாண்டர்ட் யூனிஸ் ஃபார் ஃபிசிக்கல் குவான்டிட்டிஸ். ஸோ ஸ்டாண்டர்டாக ஒரு யூனிஸ் கொண்டு வரணும் ஃபிசிக்கல் சிஸ்டம்க்கு அப்படின்னு சொல்லி ஒரு பிளான் வச்சாங்க. தட் வாஸ் கால்டஸ் எ இன்டர்நேஷ்னல் சிஸ்டம் ஆஃப் யூனிட். ஸோ அதை தான் நம்ம என்னன்னு சொல்கிறோம், இன்டர்நேஷ்னல் சிஸ்டம் ஆஃப் யூனிட்ஸ் எங்கே நடந்துச்சு, பாரிஸ் இன் ஃப்ரான்ஸில் நடந்துச்சு, எந்த இயர்னு பார்த்தீங்கன்னா 1960. And it is popularly known as SI system. Observations for French name System International. அது தான் SI அப்படிங்கிற மாதிரி கொண்டு வந்தாங்க. Scientists choose 7 physical quantities as base quantities and defined as a standard unit. So, 7 physical quantities கொண்டு வந்தாங்க. அது தான் என்னன்னு சொன்னாங்க, பேஸ் குவான்டிட்டி. ஃபிசிக்ஸுக்கே பேஸ் குவான்டிட்டி இந்த 7 தான் அப்படின்னு வச்சாங்க. அண்ட் டிஃபைன்ட் ஏ ஸ்டாண்டர்ட் குவான்டிட்டி. ஸ்டாண்டர்ட் குவான்டிட்டிங் ஆல்சோ அதை சொல்லலாம், டு மெஷர் ஈச் ஒன். தே ஆர் நோன் அஸ் பேஸ் யூனிட்ஸ் ஆர் ஃபண்டமெண்டல் யூனிட்ஸ். Next, let us see, do you know? In December 1998, the National Aeronautics and Space Administrations, that means NASA, already you know that, okay? USA launched the Mars Climate Orbiter to collect data about the Martian climate. So, அங்க மார்ஸில் உள்ள பிளானட்டில் அந்த கிளைமேட் இதை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்காண்டி ஒரு ஆர்பிட்டல் ஸோ மார்ஸ் பிளானட்டில் உள்ள கிளைமேட்டை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்காண்டி ஒரு ஆர்பிட் அனுப்பிச்சாங்க. 9 months லேட்டர் ஆன் செப்டம்பர் 23, 1999, த ஆர்பிட்டர் டிஸப்பியர்ட் வைல் அப்ரோச்சிங் மார்ஸ் அட் டன் அப் அன்எக்ஸ்பெக்டட்லி லோ ஆட்டிடியூடு. ஸோ அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, 9 months லேட்டரில் செப்டம்பர் 23, 1999 அந்த ஆர்பிட்டர் டிஸப்பியர் ஆயிடுச்சு. எங்கே போச்சு அப்படிங்கிற ஒரு இதே தெரியல, இன்ஃபர்மேஷனே தெரியல. அண்ட் இன்வெஸ்டிகேஷன் பண்ணாங்க, ரிவால்ட் தட் த ஆர்பிட்டல் கால்குலேஷன்ஸ் வேர் இன்கரெக்ட் டியூ டு ஆன் எரர் இன் த ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் இன்ஃபர்மேஷன் பிட்வீன் த ஸ்பேஸ் கிரல்ஸ் டீம் இன் கொலரோடா அண்ட் த மிஷன் நேவிகேஷன்ஸ் டீம் இன் கலிஃபோர்னியா. ஸோ ரெண்டு டீம் வந்து ரெண்டுமே யூஎஸ்ஏல தான், வேறு வேறு டீம். ஸோ ரெண்டும் வந்து இது பண்ணாங்க, ஆனால் மெஷர்மெண்ட் எப்படின்ச்சு ரெண்டு பேர்த்ததும் டிஃப்ரென்ஸ் ஆயிடுச்சு. ஒன் டீம் வாஸ் யூஸிங் த இங்கிலீஷ் FBS system of units for calculations. So, one team FBS system வந்து யூஸ் பண்ணாங்க, while the other team was using the MKS system of units. So, ரெண்டு பேரும் different system இதில் வந்து அந்த ஆர்பிட்டரை வந்து லான்ச் பண்ணனால அந்த ஆர்பிட்டர் என்ன டிஸப்பியர் ஆயிடுச்சு. ஸோ இது வந்து ஒரு டிஸ்அட்வான்டேஜாக இருந்துச்சு. This misunderstanding caused a loss of $125 million approximately. So, இதோட லாஸ் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா $125 million. ஸோ இது ஒரு பெரிய ப்ராப்ளமாக இருந்துச்சு. ஸோ அதனால தான் ஒரு ஸ்டாண்டர்ட் ஃபிசிக்கல் குவான்டிட்டி கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லி 7 பேஸ் ஃபிசிக்கல் குவான்டிட்டி வந்து கொண்டு வந்தாங்க. ஸோ தீஸ் ஆர் த 7 பேஸ் குவான்டிட்டிஸ் அண்ட் யூனிட்ஸ். குவான்டிட்டி, யூனிட் அண்ட் சிம்பிள்ஸ் கொடுத்துருக்காங்க. குவான்டிட்டி லென்த், that means unit, meter, symbol, small m.
Next, mass is measured in unit kilogram, symbol kg. Time is measured in unit second, symbol s. Temperature is measured in unit kelvin, symbol capital K. And electric current is measured in unit ampere, that symbol is capital A. Amount of substance is measured in unit mole, symbol mol. And luminous intensity measured in unit candela, that symbol is cd. So these 7 basic quantities is very important one. This question is asked for 1 mark questions. Okay, you have already studied about length, mass and time in your lower classes. Now you are going to study about the other base quantities such as temperature, current, amount of substance and luminous intensity. First you will see the temperature. Sometimes we may say that two objects are equally hot or cold. So rendu object eduthina adu eppadi irukum or paathale theriyum touch panni paatha theriyum adu hot ah iruka illa cold condition la iruka appdin. But there will be a some difference in their hotness or coldness. How do you decide which is hotter and which is colder? So eppadi neenga decide panuvinga touch panni paathu nama decide panuvom. You need a reliable quantity to decide the degree of hotness or coldness of an subject. That quantity is called as a temperature. So and adu hot ah iruka illa cool ah iruka touch panuvom illa sila instrument use panni hot condition la iruka illa cold condition la iruka test panuvom. That is called as a temperature. Temperature is a physical quantity that expresses the degree of hotness or degree of coldness of a substance. So temperature is defined as physical quantity that expresses the degree of hotness or coldness of a substance. Heat energy given to a substance will increases it is temperature. So heat energy and the substance la adhigama irundhuchuna temperature will be also increases. Heat energy removed from a substance will lower the temperature. So adhula ulla heat energy fulla remove aichuna and the substance enna conditions la irum cold conditions la irum, that means temperature korinjirum. Okay, temperature is defined as a measure of the average kinetic energy of the particles in a system. Average kinetic energy, that means endha oru porula eduthalum is made up of a small particles and the particles da enna nu solrom temperatures appdi solrom. Temperature is defined as a measure of the and the measure of the average kinetic energy of a particles in a system. The SI unit of temperature is kelvin. Thermometers are used to measure the temperature directly. So nama temperature direct ah measure pandrathukku or instrument use panuvom adu per dhaan thermometer. Already you seen in hospital. So hospitals poninga ungalku fever appdin solittu poninginaale ungalku vaayila thermometer vappanga illa kaiyila vappanga. Kaiyila vachone ungalaoda temperature body temperature evlo irukku abingiradha andha thermometer moolama direct ah nama தெரிஞ்சுக்கலாம். ஓகே, ஸோ செல்சியஸ் ஃபாரன்ஹீட் கெல்வின் ஆர் த மோஸ்ட் காமன்லி யூஸ்டு ஸ்கேல்ஸ் டு மெஷர் டெம்பரேச்சர். ஸோ டெம்பரேச்சர் மெஷர் பண்ணுறதுக்கெலாம் இந்த ஸ்கேல்ஸ் வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம். எது எது? செல்சியஸ், ஃபாரன்ஹீட் அண்ட் கெல்வின் ஸ்கேல். ஸோ நெக்ஸ்ட் லெட்டர் சி, எலக்ட்ரிக் கரண்ட். ஃப்ளோ ஆஃப் எலக்ட்ரிக் சார்ஜஸ் இன் அ பர்டிகுலர் டைரக்ஷன் இஸ் நோன் அஸ் அ எலக்ட்ரிக் கரண்ட். ஒரு ஒரு வயரில் பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ளோ ஆஃப் எலக்ட்ரிக் சார்ஜஸ் எவ்வளோ பர்டிகுலர் டைரக்ஷனில் ஃப்ளோ ஆகுதோ அதை தான் என்னென்னு சொல்லுவோம், எலக்ட்ரிக் கரண்ட்டுன்னு சொல்லுவோம். த மேக்னிடியூட் ஆஃப் எலக்ட்ரிக் கரண்ட் இஸ் த அமௌண்ட் ஆஃப் எலக்ட்ரிக் சார்ஜஸ் ஃபாலோ த்ரூ ஏ கண்டக்டர் இன் 1 செகண்ட். ஸோ ஃப்ளோ ஆஃப் எலக்ட்ரிக் சார்ஜஸ் இன் அ பர்டிகுலர் டைரக்ஷன் இஸ் நோன் அஸ் அ எலக்ட்ரிக் கரண்ட். த மேக்னிடியூட் ஆஃப் எலக்ட்ரிக் கரண்ட் இஸ் த அமௌண்ட் ஆஃப் எலக்ட்ரிக் சார்ஜஸ் ஃபாலோஸ் த்ரூ ஏ கண்டக்டர் இன் 1 செகண்ட். ஸோ 1 செகண்ட்ஸில் அந்த கண்டக்டரில் எலக்ட்ரிக் சார்ஜஸ் அமௌண்ட் ஆஃப் எலக்ட்ரிக் சார்ஜஸ் வந்து எவ்வளோ ஃப்ளோ ஆகுதோ அதுதான் எலக்ட்ரிக் கரண்ட்டு. எலக்ட்ரிக் சார்ஜஸ் இஸ் மெசர்ட் இன் கூலும்ப். எலக்ட்ரிக் சார்ஜஸ் இஸ் மெஷர்ட் இன் கூலம்ப். ஸோ கூலம்ப் மூலமாக நம்ம எலக்ட்ரிக் சார்ஜஸை எவ்வளோ ஃப்ளோ ஆயிருக்கு அப்படிங்கிறத மெஷர் பண்ண முடியும். த எஸ் யூனிட் ஆஃப் எலக்ட்ரிக் கரண்ட் இஸ் ஆம்பியர் அண்ட் இட் இஸ் டினோட்டட் ஆஸ் கேபிட்டல் லெட்டர் ஏ. ஸோ எஸ் யூனிட் எலக்ட்ரிக் கரண்ட் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஆம்பியர் தான். அதோட சிம்பிள் நம்ம என்ன சொல்லுவோம், கேபிட்டல் ஏ. சிதி டயக்ராம், திஸ் ஒன் இஸ் ஏ அம்மீட்டர். ஓகே, அம்மீட்டர் டிவைஸ் சொல்லுவோம். ஓகே, ஸோ டிஃபைன்
electric current in one coulomb of charge is flows through a conductor. One coulomb of charge vandu or conductor la 1 second ku vandu flow aagum. Then the amount of current follow is said to be ampere. Adha da enna solluvom ampere nu solluvom. Ammeter is the device used to measure the electric current. Electric current measure பண்ணுறதுக்கு ammeter அப்படிங்கிற டிவைஸை நம்ம யூஸ் பண்ணுவோம். Electric current is represented capital I சொல்லுவோம் is equal to amount of electric charge, that means Q. Q வந்து கூலும் சொல்லுவோம் divided by T. So I is equal to Q by T. I electric current is equal to Q amount of electric charge divided T time. So next let us see the diagram. This one is a complete circuit diagram. Okay, so or circuit eppadi irukonna battery irukonu present a irukonla alla ammeter device vechirukom. Ammeter device edhukku use pandrom evlo electric charge current pass a iruka abingiradha therinjikiradhukandi appa pass a irudhu therinjadhan bulb will be glow. Okay, so ipa idhu dhaan or complete circuit. Indha mari symbols dhaan poduvom battery ki. Capital A na ammeter, bulb lamp potrukanga. Okay, so adoda visual diagram dhaan pakkathula irukku. The battery connected into a ammeter and ammeter lende connected into a lamp. So idu related a oru problem koduthirukanga. See the problem 1. If two coulomb of charge flow through a circuit, so rendu coulomb of charge vandu and the circuit la vandu 10 seconds la pass agudhu. Calculate the current. Evlo current appo poi charge da namakku ivlo poi irukum theriyum. So appo evlo current poi irukengiradha calculate panna solirukanga. Solution, charge q is equal to 2c, 2 coulomb. Okay, time taken t is equal to 10 seconds. So already you know that the formula I is equal to q by t. So q 2 divided by 10 cancel pannina 1 2 sir 2 5 2 sir 10. So you will get the answer for 0.2 ampere. Okay, so ampere na capital A potrukom symbol. Next let us see amount of substance. Amount of substance is a measure of the number of entities particles present in a substance. Entity, that means the entity may be an atom or molecule or ion or electron or proton etc. So amount of substance na enna pathina it measure the number of entities, evlo entities vandu adula present a irukku, particles present in a substance, and substance that is called as a amount of substance. I will repeat one more time. Define amount of substance. Amount of substance is a measure of the number of entities, that means particles present in a substance. The entity may be an atom, molecule, ion, electron or proton etc. Mole is defined as the amount of substance which contains 6.023 into 10 to the power of 23 entities. It is also known as the Avogadro number. இது தான் என்ன சொல்லுவோம் Avogadro number னு சொல்லுவோம். It is denoted as mole, M-O-L, mole. So define 1 mole. Mole is defined as the amount of substance which contains 6.023 into 10 to the power of 23 entities. So ivlo entities irunda and the amount of substance that is called as a 1 mole. It is also known as a Avogadro number. Avogadro number idu vande or constant value. Idu vande 1 mark questions la kekkalam. So idu Avogadro ngra or scientist kandupidikka innothum kandupidichanga, but ivunga per Avogadro abingra per vechirukanga. So Avogadro number vande 6.023 into 10 to the power of 23. So amount of substance oda unit vande mole, symbol for mol. Next let us see luminous intensity. The measure of the power of the emitting light by light source is a particular direction per unit solid angle is called a luminous intensity. So luminous intensity na enna or light la power of the emitting light evlo emit pannudho by a light source. Light source that means sun, torch light, இதெல்லாம். ஸோ இதெல்லாம் எவ்வளோ பவர் ஆஃப் எமிட் பண்ணுது லைட்டை. ஸோ அந் இன்ன பர்டிகுலர் டைரக்ஷன் பர் யூனிட் ஆஃப் சாலிட் ஆங்கிள் இஸ் கால்ட் அஸ் எ லூமினஸ் இன்டென்சிட்டி. த எஸ்ஏ யூனிட் ஆஃப் லூமினஸ் இன்டென்சிட்டி இஸ் கேண்டிலா. ஸோ எஸ்ஏ யூனிட் என்ன லூமினஸ் இன்டென்சிட்டிக்கு கேண்டிலா இஸ் டினோட்டட் ஆஸ் சிடி. த லைட் எமிட்டட் ஃப்ரம் எ காமன் வேக்ஸ் கேண்டில் இஸ் அப்ராக்சிமேட்லி ஈக்குவல் டு 1 கேண்டிலா. So one candle ana enna the light emitted from a common wax candle is approximately equal to
one candela. Luminous intensity is measured by photometer. So நாம் எப்படி current measure பண்டதுக்கு ammeter use பண்டுமோ, temperature measure பண்டதுக்கு thermometer use பண்டுமோ, அதுமாரி luminous intensity measure பண்டதுக்கு photometer we can use it. Photometer, the other name is luminous intensity meter, which gives the luminous intensity in terms of a candela directly. Next, see the diagram. Have you seen these scenes on the television? What is the ampere doing? He is checking the intensity of light by using an instrument. So, photometer kaiyila vechirukkaru. So, on the photometer vechi indha cricket vilaadradhukana light poduma andha light indha situation poduma abdingiradha correct ah measure pandradhukku photometer we can use it in ampere. சரி இந்த வெளிச்சம் போதுமா இல்லை பத்தலைன்னா எக்ஸ்ட்ரா லைட் போடணுமா இதில் இன்னும் அதிகமாகிருமா லைட்டு ஸோ அவங்களால கிரிக்கெட் பால் வருது அவங்களுக்கு தெரியுமா இந்த லைட் இருந்தால் அப்படிங்கிறதெல்லாம் செக் பண்ணுறதுக்கு தான் இந்த ஃபோட்டோமீட்டர் வி கேன் யூஸ் இட். ஓகே, தி பவர் ஆஃப் லைட் வந்து எவ்வளோ எமிட் ஆகுது அப்படிங்கிறத கால்குலேட் பண்ணுறதுக்கு நம்ம ஃபோட்டோமீட்டரை யூஸ் பண்ணுவோம். சிசி டயக்ராம், திஸ் ஒன் இஸ் எ ஃபோட்டோமீட்டர். ஓகே, இட் இஸ் யூஸ்டு டு மெஷர் த லூமினஸ் இன்டென்சிட்டி. ஒரு இன்ஃபர்மேஷன் பிட்ஸ் கொடுத்துருக்காங்க. லூமினஸ் ஃப்ளக்ஸ் ஆர் லூமினஸ் பவர் இஸ் த மெஷர் ஆஃப் த ரிசீவ்டு பவர் ஆஃப் லைட். இட் இஸ் எஸ்ஐ யூனிட் வந்து லூமன் அப்படின்னு சொல்லுவாங்க. லூமன்லாம் ஒன்றும் கிடையாது. ஒன் லூமன் இஸ் டிஃபைன்ட் அஸ் த லூமினஸ் ஃப்ளக்ஸ் ஆஃப் த லைட் ப்ரொடியூஸ்டு பை த லைட் ஷோஸ் தட் எமிட் ஒன் கேண்டிலா ஆஃப் லூமினஸ் இன்டென்சிட்டி ஓவர் எ சாலிட் ஆங்கிள் ஆஃப் ஒன் ஸ்டேடியன். ஸோ ஆல்ரெடி யூ நோ தட் luminous intensity, the measure of the power of the emitted light by a light source in a particular direction per unit of solid angle is called as a luminous intensity. So, on the power of emit a light வந்து எவ்வளோ எமிட் ஆகுது அதை தான் என்னன்னு சொல்லுவோம், லூமினஸ் இன்டென்சிட்டின்னு சொல்லுவோம். ஸோ இங்கே ஒன் லூமன்னா என்ன, த லூமினஸ் ஃப்ளக்ஸ் ஆஃப் த லைட் ப்ரொடியூஸ்டு பை த லைட் ஷோஸ் தட் எமிட் ஒன் கேண்டிலா தட் இஸ் கால்ட் அஸ் எ லூமினஸ் இன்டென்சிட்டி ஓவர் எ சாலிட் ஆங்கிள் ஆஃப் ஒன் ஸ்டேடியன். அதாவது லூமினஸ் ஃப்ளக்ஸ்னால் இப்போ டார்ச் லைட் எடுத்துட்டிங்கன்னா அது ஒரு பவரில் தான் போகும், அந்த ஒரு ஒரு பர்டிகுலர் டைரக்ஷனில் மட்டும்தான் அந்த லைட் வந்து எமிட் ஆகும். ஸோ அது எவ்வளோ தூரம் பரவுது, லூமினஸ் ஃப்ளக்ஸ்னால் பரவுறது எவ்வளோ தூரம் பரவுது அப்படிங்கிறது தான் லூமினஸ் ஃப்ளக்ஸ். இதே இது ஒரு டியூப் லைட் வீட்டில் போட்டிங்கன்னா அது எவ்வளோ லைட் எமிட் பண்ணுறது கம்மியாக இருக்கும், அதுலேருந்து ஒளி வர்றது கம்மியாக இருக்கும், பட் பரவுற இடம் அதிகமாக இருக்கும். ஓகே, ஸோ லூமினஸ் ஃப்ளக்ஸ்னால் என்ன, பரவுதல். ஸோ அதை தான் என்னன்னு சொல்லுவோம், லூமன், ஒன் லூமன் சொல்லுவோம். ஸோ அதோடய யூனிட் தான் ஒன் லூமன். சாரி, அதை ஒன் லூமன் சொல்லுவோம், அதோடய எஸ்ஐ யூனிட் வந்து லூமன். ஓகே, நெக்ஸ்ட் லெட்டர் சி, பிளேன் ஆங்கிள். பிளேன் ஆங்கிள் இஸ் த ஆங்கிள் மேட் அட் த இன்டராக்ஷன் ஆஃப் டூ ஸ்ட்ரைட் லைன்ஸ் ஆர் த இன்டராக்ஷன் ஆஃப் டூ பிளேன்ஸ். ஸோ பிளேன் ஆங்கிள்னா என்ன, பிளேன் ஆங்கிள் இஸ் த ஆங்கிள் மேட் அட் த இன்டராக்ஷன் ஆஃப் டூ ஸ்ட்ரைட் லைன்ஸ் ஆர் இன்டராக்ஷன் ஆஃப் டூ பிளேன்ஸு. ஸோ இங்கே டீட்டாக இருக்கும், அந்த ப்ளூ கலர் லைன் தெரியும். ஸோ கீழே உள்ளது பார்த்தீங்கன்னா இன்டராக்ஷன் ஆஃப் டூ பிளேன்ஸு. த எஸ்ஏ யூனிட் ஆஃப் பிளேன் ஆங்கிள் இஸ் ரேடியன் அண்ட் இட் இஸ் டினோட்டட் ரேட். ஸோ பிளேன் ஆங்கிளோட எஸ்ஏ யூனிட் என்ன, ரேடியன், அதோட சிம்பிள் இஸ் ரேட், ஆர்ஏடி ரேட். நெக்ஸ்ட், ரேடியன் இஸ் த ஆங்கிள் சஸ்டன்டட் அட் த சென்டர் ஆஃப் எ சர்க்கிள் பை அன் ஆர்க் ஹூஸ் ஆர்க் அ லென்த் இஸ் ஈக்குவல் டு த ரேடியஸ் ஆஃப் த சர்க்கிள். ஸோ இது நீங்கள் ஒரு வீட்லேயே செஞ்சு பார்க்கலாம். ரெண்டு கலர் பேப்பர் எடுத்துக்கோங்க, ஒரு கலர் பேப்பரை ஒரு சர்க்கிளுக்கு வந்து நம்ம கட் பண்ணி வச்சுக்கிறோம், அதோட மிடில் பார்ட் ரேடியஸ்லேருந்து இன்னொரு ஆர்க் மாதிரி ஒரு பேப்பரை வந்து கட் பண்ணி ஜாயின் பண்ணுறோம். ஸோ இதில் என்ன சொல்கிறாங்கன்னா அந்த ரேடியஸ்லேருந்து அந்த ஆர்க் பேப்பருக்கோட லென்த்தும் ஈக்குவலாக இருக்குங்க அப்படின்னு சொல்ல வராங்க. ஸோ ஆர் இஸ் ஈக்குவல் டு எஸ். ஸோ ரேடியஸுங்கிறது கீழே அந்த எல்லோ கலர் மிடில்லேருந்து அந்த கார்னர் வரைக்கும் உள்ள லென்த்து, எஸ்ஸுங்கிறது அந்த ஆரஞ்ச் கலர் பேப்பர் வைப்போம்ல அதுதான். ஓகே, ஸோ ஆர் வந்து எதுக்கு ஈக்குவலாக இருக்கும், எஸ்ஸுக்கு ஈக்குவலாக இருக்கும். ஸோ அதுதான் உங்களுக்கு அந்த ட்ராயிங்கில் வந்து அந்த ரெட் கலர் மார்க் பண்ணிக்காங்க போல், ஆர் வந்து ரேடியஸ் லென்த்து, இந்த எஸ் அதோட ஆர்க்கோட லென்த்தும் ரேடியஸோட லென்த்தும் இஸ் ஈக்குவல் அப்படிங்கிறாங்க. ஸோ பைஸ் ரேடியன் இஸ் ஈக்குவல் டு 180 டிகிரி. அப்போ ஒன் ரேடியன்ஸ் ஈக்குவல் டு 180 டிகிரி டிவைடட் பை. நெக்ஸ்ட் லெட்டர் சி, தி ப்ராப்ளம் டூ, கன்வெர்ட் 60 டிகிரி இன்ட்டு ரேடியன். ஸோ டிகிரி கொடுத்து ரேடியனுக்கு கன்வெர்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. சொல்யூஷன், வி நோ தட் ஃபார்முலா, 1 டிகிரி இஸ் ஈக்குவல் டு 180 டிகிரி டிவைடட் பை ஆர்
பை பை 180 டிகிரி. ஸோ ஒரு டிகிரிக்கு பை பை 180னா அப்போ 60 டிகிரிக்கு எவ்வளோன்னு பார்க்கணும். அப்போ பை பை 180 இன்ட்டு 60. ஸோ 60 180 கேன்சல் பண்ணிங்கன்னா பை பை 3 வரும். அப்போ பை பை 3 த ரேடியன். ஓகே, செகண்ட் சி த தேர்ட் ப்ராப்ளம், கன்வெர்ட் பை பை 4 இன்ட்டு டிகிரி. ஸோ இங்கே பை பை 4 கொடுத்துட்டாங்க, டிகிரி எவ்வளோவா இருக்கும் அப்படின்னு சொல்லி கன்வெர்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. சொல்யூஷன் வி நோ தட் பை ரேடியன்ஸ் இக்குவல் டு 180 டிகிரி. ஸோ அப்போ பை ரேடியன் 180 டிகிரினா பை பை 4 ரேடியன்ஸ் இக்குவல் டு 180 டிவைடட் பை 4. இப்போ பைக்கு நம்ம 180 போடுறோம், டிவைடட் பை 4. ஸோ கேன்சல் பண்ணிங்கன்னா யூ வில் கெட் த ஆன்சர் ஃபார் 45 டிகிரி. ஸோ இங்கே கீழே பார்த்தீங்கன்னா காமனாக கொடுத்துட்டாங்க. ஸோ இது மாதிரி தான் ப்ராப்ளம் மாற்றி மாற்றி வரும். ஸோ அப்போ பை ரேடியன்ஸ் இக்குவல் டு 180 டிகிரினா பை பை 2னா 180ல பாதி 90. அப்போ பை பை 2 ரேடியன்ஸ் இக்குவல் டு 90 டிகிரி, பை பை 3 ரேடியன்ஸ் இக்குவல் டு 60 டிகிரி, பை பை 4 ரேடியன்ஸ் இக்குவல் டு 45 டிகிரி, பை பை 6 ரேடியன்ஸ் இக்குவல் டு 30 டிகிரிஸ். ஸோ இது மாதிரி தான் இது ரிலேட்டடாக தான் சம்ஸ் வரும். ஓகேவா? ஸோ பை பை 4 ரேடியன் வில் பி கெட் த ஆன்சர் ஃபார் 45 டிகிரி. ஸோ இது காமனாக தெரிஞ்சு வச்சுக்கோங்க, இது ரிலேட்டடாக தான் நமக்கு ப்ராப்ளம்ஸ் வரும். நெக்ஸ்ட் லெட்டர் சி சாலிட் ஆங்கிள். சாலிட் ஆங்கிள் இஸ் த ஆங்கிள் ஃபார்ம்டு பை 3 ஆர் மோர் பிளேன்ஸ் இன்டராக்ஷன் அட் அ காமன் பாயிண்ட். ஒரு பாயிண்டில் 3 ஆர் மோர் பிளேன்ஸ் வந்து இன்டராக்ஷன் ஆகிறது தான் சாலிட் ஆங்கிள். இட் இஸ் டினோட்டட் அஸ் ஆங்கிள் ஃபார்ம்டு அட் த வெர்டெக்ஸ் ஆஃப் அன் கோன். இங்கே வந்து ஒரு கோன் இது, அங்கே ஆர்க்கு செஞ்சு பார்த்தோம், இங்கே ஒரு கோன் இதில் ஃபார்மில் நம்ம செய்கிறோம். தி எஸ் யூனிட் ஆஃப் சாலிட் ஆங்கிள் இஸ் ஸ்ட்ரேடியன். எஸ் யூனிட் ஆஃப் சாலிட் ஆங்கிள் இஸ் ஸ்ட்ரேடியன் அப்படின்னு சொல்லுவோம். அதோட சிம்பிள் இஸ் எஸ்ஆர். ஸ்ட்ரேடியன் இஸ் த சாலிட் ஆங்கிள் அட் த சென்டர் ஆஃப் எ ஸ்பியர் சஸ்பெண்டட் பை எ போர்ஷன்ஸ் ஹூஸ் சர்ஃபேஸ் ஏரியா இஸ் ஈக்குவல் டு த ஸ்கொயர் ஆஃப் த ரேடியஸ் ஆஃப் த ஸ்பியர். ஸோ ஸ்ட்ரேடியன் இஸ் த சாலிட் ஆங்கிள் அட் த சென்டர் ஆஃப் எ ஸ்பியர் சஸ்பெண்டட் பை எ போர்ஷன்ஸ் ஹூஸ் சர்ஃபேஸ் ஏரியா இஸ் ஈக்குவல் டு ஸ்கொயர் ஆஃப் த ரேடியஸ். சர்ஃபேஸ் ஏரியா எதுக்கு ஈக்குவலாக இருக்கும், ஸ்கொயர் ஆஃப் த ரேடியஸ் ஆஃப் த ஸ்பியருக்கு வந்து ஈக்குவலாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நெக்ஸ்ட் லெட்டர்ஸ் டூ யூ நோ அன்டில் 1995 பிளேன் ஆங்கிள் அண்ட் சாலிட் ஆங்கிள் வேர் கிளாசிஃபைடு அண்டர் சப்ளிமெண்ட்ரி குவான்டிட்டிஸ். ஸோ சப்ளிமெண்ட்ரி குவான்டிட்டிஸில் தான் இருந்துச்சு. இப்போ 1995 இது பிளேனாங்களும் சாலிடாங்களும். இன் 1995 தே வேர் ஷிஃப்டட் டு டிரைவ்டு குவான்டிட்டிஸ். ஸோ அதுக்கப்புறம் இதை எதில் ஷிஃப்டட் பண்ணிட்டாங்க, டிரைவ்டு குவான்டிட்டிஸில் ஷிஃப்டட் பண்ணிட்டாங்க. சிதி டயக்ராம் ஸ்ட்ரேடியன் கொடுத்துருக்காங்க. ஒரு கோன், ஒரு சர்க்கிளில் கோன் வந்து மிடில் வைக்கிறோம். ஸோ அதோட ரேடியஸ் வந்து எவ்வளோ இருக்குது, 1 மீட்டர் இருக்குன்னா அதோடய சர்ஃபேஸ் இது இருக்கும் 1 மீட்டர் ஸ்கொயர்டு இருக்கும். ஸோ ரெண்டுமே ஈக்குவலாக தான் இருக்கும். அது போர்ஷன் ஆஃப் ஹூஸ் சர்ஃபேஸ் ஏரியா இஸ் ஈக்குவல் டு த ஸ்கொயர் ஆஃப் த ரேடியஸ் ஆஃப் த ஸ்பியர். ஸோ ஈக்குவலாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் லெட்டர் சி டிஃப்ரென்ஸ் பிட்வீன் பிளேன் ஆங்கிள் அண்ட் சாலிட் ஆங்கிள். பிளேன் ஆங்கிள் இட் இஸ் த ஆங்கிள் மேட் அட் த பாயிண்ட் ஆஃப் இன்டராக்ஷன் ஆஃப் 2 லைன்ஸ் ஆர் பிளேன்ஸ். ஸோ இங்கே இன்டராக்ஷன் எப்படி இருக்கும், 2 லைன்ஸ் ஆர் பிளேன்ஸுக்கு இருக்கும். இதே இது சாலிட் ஆங்கிளில் பார்த்தீங்கன்னா இட் இஸ் த ஆங்கிள் பை த இன்டராக்ஷன் ஆஃப் 3 ஆர் மோர் பிளேன்ஸ் அட் அ காமன் பாயிண்ட். ஒரு காமன் பாயிண்ட்லேருந்து 3 ஆர் மோர் பிளேன்ஸ் வந்து இன்டராக்ஷன் ஆகிறது தான் சாலிட் ஆங்கிள். ஓகே, ஸோ பிளேன் ஆங்கிளில் செகண்ட் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா இட் இஸ் ஏ 2 டைமென்ஷனல். 2 டைமென்ஷனல் இருந்தால் அது பிளேன் ஆங்கிள். சாலிட் ஆங்கிள் இட் இஸ் த 3 டைமென்ஷனல். 3 டைமென்ஷனில் இருக்கும். ஓகே, ஸோ பிளேன் ஆங்கிளோட எஸ்ஐ யூனிட் பார்த்தீங்கன்னா இட் இஸ் யூனிட் இஸ் ரேடியன். ரேடியன் வந்து பிளேன் ஆங்கிளோட எஸ்ஐ யூனிட். அண்ட் சி இஸ் சாலிட் ஆங்கிள் இட் இஸ் யூனிட் ஸ்ட்ரீரேடியன். ஸ்ட்ரேடியன் சொல்லுவோம் இல்லை ஸ்ட்ரீரேடியன் சொல்லுவோம். ஓகே, ஸோ சாலிட் ஆங்கிளோட எஸ்ஐ யூனிட்னா ஸ்ட்ரேடியன். டியர் ஸ்டூடெண்ட்ஸ், டுடே இன் திஸ் டாபிக் இஸ் ஓவர். நெக்ஸ்ட் டாபிக் ஐ வில் சென்ட் யூ லேட்டர். தேங்க் யூ ஸ்டூடெண்ட்ஸ்.